அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு சால்வ். அந்த ப்ராப்ளத்துடைய நோக்கம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அல்ல, சரிங்களா. மாறாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறிப்பிட்ட விதமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தால் அதை எவ்வாறு கையாளணும் அப்படிங்கிறத பழகிறதுக்காக. ஆன்சர் எப்போவுமே முக்கியமானதே இல்லை, இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஒரு சிக்கலான ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, டான் கியூப் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகே, சாரி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இவர் வருவார், திஸ் வி ஷுட் சி. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இவர் வருவார், டான் கியூப் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ். டான் கியூப் எக்ஸ்னால் பரவாயில்ல, சிகண்ட் எக்ஸ்னால் பரவாயில்ல, திஸ் ஃபெலோ இஸ் டான் கியூப் எக்ஸ் இன்டூ சிகண்ட் எக்ஸ், ப்ராடக்டாக இருக்குது, சரிங்களா. அப்போ இது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதை ஏதாவது ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வர்றது, உங்கள் மைண்டும் இப்போ எங்கே வந்துடணும், இதை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றது, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் கேமரா போர்டுக்கு வந்துட்டோம். ரைட், இதை மோதல் நான் என்ன செய்ய முடியுதுன்னு நான் பார்க்குறேன் பாருங்கள். ஆ, இது ஒரு ஆராய்ச்சி, பல வழிகள் இருக்குது, பலதை யோசிக்கலாம். நாங்கள் ஒன்று யோசிக்கிறேன், கேமரா வந்துருச்சாமா, ஓகே. ஸோ டான் கியூப் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், டேன் எக்ஸை எடுத்துட்டேன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸாக இருக்கும். ஏன் இப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ டேன் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்றுனு ஆக்கிடலாம், ஓகே, இப்படி ஆக்கிடலாம். தென் யூ கேன் மல்டிப்ளை. ஸோ அப்போ என்ன ஆகும், டேன் எக்ஸ் சீக்கண்ட் கியூப் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸாக மாறிடும். எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே சீக்கண்ட் எக்ஸ் இருக்கு, ஓகே, இந்த சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், கேட் சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ கெட் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த சீக்கண்ட் எக்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் அஸ் டி. ஸோ டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் பிகம்ஸ் அஃப்கோர்ஸ் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் டிஎக்ஸ் becomes dt. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்னாகும், தட் இஸ் டேன் எக்ஸ் சிகண்ட் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். அதை இன்டெகிரேட் பண்ணால் ஒரு சிகண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் டிஎக்ஸ் இட் பிகம்ஸ் டிடி. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி இன்டெகிரேஷன் யூ ஹவ் டு மேக், தட் இஸ் டேன் எக்ஸ் சிகண்ட் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ், ஓகே. ஸோ டேன் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ் டிடியாக மாறிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, இட் இஸ் சிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். சிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் என்னது, சிகண்ட் எக்ஸ் டி, ஸோ டி ஸ்கொயர். டேன் எக்ஸ் சிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் டிடி, இஸ் டிடி. இதை பாருங்கள் பிள்ளைங்களா, இதை பார்த்தா உங்களுக்கு கூட சந்தோஷம் நிலை வரணும், வந்தால் கணக்கு புரிஞ்சிருச்சு பிள்ளைங்களா, இதை பார்த்தா சந்தோஷம் வரணும். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பாவியை இவ்வளோ சுலபமாக மாற்றிட்டோமேனு தோணணும். அவனை பாருங்கள், இவனை பாருங்கள், என்ன செய்யனே தெரியாமல் இருந்ததுலேருந்து இவனை பண்ணுறது வினாடி வேலை தானே. டி கியூ பை த்ரீ மைனஸ் டி ப்ளஸ் சி சம் கான்ஸ்டன்ட் டிஎஸ் சிகண்ட் வச்சு எக்ஸ் வச்சு என்ன செஞ்சுருங்க, யூ ரீப்ளேஸ். திஸ் திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள், இல்லைங்களா. அப்போ எங்கள் பிள்ளைங்களை வித்தருக்கு, யூ ஷுட் சி, உங்கள் கண் தேடணும், ரைட், எங்கடா ட்ரூத் இருக்குது, ஆ எப்படி அதை என்ன செய்யலாம், ஆ வி கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் பிள்ளைங்களா. அதனால தான் எப்படி சிந்திக்கணுங்கிற கதை ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல் சொல்லித்தராங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்று வரும்பொழுது அதோட பாருங்கள். அப்படி முடியலைன்னா தான் நீங்கள் சிரமப்படணுமே ஒழிய, இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள், இப்படி ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, ஒரு வேளை ஸ்கூலில் சொல்லித்தரது நம்மளுக்கு புரியலை, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி இப்போ அந்த பயம் இருந்தால் தைரியமாக பாருங்கள், அஞ்சிறதுக்கு எதுவுமே இல்லை, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. இதை கவனித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களால் சென்டமும் வாங்க முடியும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.